க்ரீடிங்ஸ் ஆஃபரி, நான் ஸ்ரீகாந்தஸ். இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கவர்மெண்ட்டில் நீங்கள் எப்படி ஆர்டிகல்ஷிப் ஜாயின் பண்ணலாம். என்ன தான் நம்ம வந்து லேர்னிங் இம்பார்ட்டண்ட்டு, ஆர்டிகல்ஷிப்பில் நான் காஸ்டிங் தான் போவேன் அப்படின்லாம் சொன்னாலும், கவர்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து ஃபைனான்ஸ் ட்ரெயினியாக கொடுக்குறாங்க, ஒரு ஆர்டிகல்ஷிப் கொடுக்குறாங்க அப்படின்னா, நம்ம யாரும் வேண்டான்னு சொல்ல மாட்டோம், ஓகேவா? நம்ம எல்லாம் நம்ம வந்து எடுத்துன்றோம், ஓகேவா? ஸோ கவர்மெண்ட்டில் எப்படி நீங்கள் ஆர்டிகல்ஷிப் ஆர்டிகல் அசிஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம், அண்ட் வந்து ஒர்க் லோட் வந்து எப்படி வந்திருக்கும், என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, அண்ட் வந்து உங்கள் கிட்டே வந்து லைக் எவ்வளோ ஸ்டைஃபண்ட் வந்து கொடுப்பாங்க, இன்டர்வியூ ஏதாவது இருக்குமா, இதெல்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், எப்படி ஜாயின் பண்ணுறது? ரெண்டு வெப்சைட் இருக்குங்க, ரெண்டு வெப்சைட்டில் தான் உங்களுக்கு வந்து எல்லா ஆர்டிகல்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்து வரும். ஒன்று வந்து நம்மளுடைய ICMAI.IN அந்த வெப்சைட்டு, இன்னொரு வெப்சைட்டு, அது மூலமாக தான் எனக்கே ஆர்டிகல்ஷிப் வந்து கிடச்சிது, SIRC of ICMAI.IN. SIRC of ICMAI.IN-னா சவுத் இந்தியன் ரீஜனல் கவுன்சில் ஆஃப் ICMAI.IN. இந்த ரெண்டு வெப்சைட்லேயுமே உள்ளே போயிட்டு எப்படி நீங்கள் ஆர்டிகல்ஷிப்புக்கு தேடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸை மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த ரெண்டு வீடியோஸ் கொடுத்துருக்கேன். அந்த ரெண்டு வீடியோஸுமே எனக்கு எப்படி ஆர்டிகல்ஷிப் கிடச்சதோ அதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஓகேவா? அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது அந்த வீடியோவில். ஸோ அந்த ரெண்டு வீடியோஸையுமே மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அந்த ரெண்டு வீடியோஸ், ஓகேவா? ஒரு வெப்சைட் வந்து நம்மளுடைய வெப்சைட் ICMAI.IN, இன்னொன்று வந்து SIRC of ICMAI. அது ரெண்டு சேம் மறக்காம போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வீடியோவை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெப்சைட்க்கு வந்து போங்க, ஓகேவா? டேரெக்டாக ஜம்ப் பண்ணுறாதுங்க வெப்சைட்டுக்குள்ளே. டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள், ஆக்சுவலாக எப்படி ஜாப் வரும் அப்படிமே நீங்கள் போய் பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஐடியா வந்து கிடைக்கும், ஓகேவா? ஸோ இதில் வந்து எந்த விதமான ஒளிவு மறைவோ இல்லைனா ஈகோவோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா நான் சிஎம்ஏ முடிச்சிட்டேன், ஜாபுக்கே போயிட்டேன். ஸோ எனக்கும் ஆர்டிகல்ஷிப்புக்கும் சம்மந்தமே கிடையாதுமே. ஸோ அதனால் எனக்கு கிடைச்ச ஒரு விஷயம் உங்களுக்கும் கிடைக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அதனால் நீங்களும் வந்து மறக்காமல் போய் செக் அவுட் பண்ணி பார்த்து நீங்களும் கவர்மெண்ட்டில் ஜாயின் பண்ணுங்கள். ஆர்டிகல்ஸில் கவர்மெண்ட்டில் மட்டும் வராது, ப்ரைவேட்லேயும் வரும், ஆடிட்டிங்லேயும் வரும், பட் நான் கவர்மெண்ட்டுக்கும் வரும் அதில், ஓகேவா? ஸோ அதான் வந்து முதல் பாயிண்ட்டு. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ஸ்டைஃபன் கொடுப்பாங்க? 12,500 20,025 கொடுப்பாங்க. பட்னா 12,500 to 20,000 பர் மந்த் வந்து கொடுப்பாங்க, ஓகேவா? 12,500 rupees to 20,000 rupees பர் மந்த், ஓகேவா? நெக்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூலாம் இருக்குமா ப்ரோ அப்படி மாதிரி கேட்டிங்கன்னா, நிறைய கம்பெனிஸ் மேபி கண்டக்ட் பண்ணலாம், பட் ஆனால் சில கம்பெனிஸ்லாம் கண்டக்ட்லாம் பண்ண மாட்டாங்க. ஆர்டிகல்ஷிப்னு வந்தாலே எடுத்து அப்படியே உள்ளே போட்டுருவாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து லைக் வந்து சில கம்பெனிஸ்லாம் கண்டக்ட்லாம் பண்ண மாட்டாங்க, சில பேர் கண்டக்ட் பண்ணலாம். ஆனால் இதில் எங்கே நம்ம பிரச்சனையாக வருது? குவாலிஃபிகேஷன்ஸ் தான். குவாலிஃபிகேஷனில் நீங்கள் பிகாம் முடிச்சிருக்கணும், ப்ளஸ் இன்டர் குவாலிஃபைடாக வந்திருக்கணும். இப்போ ஆடிட்டிங்கில் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஆடிட்டிங் வச்சுக்கோங்களேன், ஆடிட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர் குவாலிஃபைடெலாம் கேட்கலாம் மாட்டாங்க. ஆடிட்டர்லாம் ஜென்ரலாக பிகாமும் கேட்கலாம் மாட்டாங்க. ஆனால் கவர்மெண்ட் கம்பெனிஸில் பிகாமும் கேட்பாங்க, இன்டர் குவாலிஃபைடும் கேட்பாங்க, ஓகேவா? ப்ரைவேட்டில் கூட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிகாம் ஓகே, பிகாம் கூட இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆனால் வந்து இன்டரில் குவாலிஃபைடாக வந்து கேட்பாங்க. சில கம்பெனிஸ் வந்து பிகாம் இருந்தால் போதும், நீ இன்டர் படிச்சுக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி அப்படி வந்து எடுத்துக்கிற ஆளுங்கள்லாம் கூட இருக்காங்க, ஓகேவா? ஸோ அதனால் கவர்மெண்ட்டில் அது ஒரு ரூலுங்க. அது மட்டும்தான் கவர்மெண்ட்டில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக வந்து இருக்கும். பிகாம் முடிச்சிருக்கணும், ப்ளஸ் நீங்கள் வந்து ஆர்டிகல் இன்டர் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். இது ரெண்டுமே நீங்கள் முடித்தா மட்டும்தான் உங்களால் கவர்மெண்ட்குள்ளே ஆர்டிகல்ஷிப் நீங்கள் என்ட்ரி ஆகவே முடியும், ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூஸு, ஸ்டைஃபன் பற்றிலாம் சொல்லிட்டேன், குவாலிஃபிகேஷன் பற்றிலாம் சொல்லிட்டேன். ஒர்க் லோடு வந்து எப்படி வந்துருக்கும்? நிறைய பேர் வந்து ஒரு சில கவர்மெண்ட் கம்பெனிஸில் ஒர்க் லோட் கம்மியாக வந்திருக்கும், பட் நான் ஒர்க் பண்ண கவர்மெண்ட் கம்பெனியில் ஒரு 7 hours தான் ஒர்க்கு. ஆனால் 7 hours தான் நான் ஒரு ஒன்றா கூட எங்கள் வீட்டில் ஒன்றா கூட ஃப்ரீயாக இருக்க முடியாது, என்னால் ஆக்டிவ் பேசக்கூட முடியாது, அவ்வளோ ஒர்க் இருந்துக்கிட்டே வந்திருக்கும், ஓகேவா? ஸோ அதனால் பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா, உடனே நான் எங்கே ஒர்க் பண்ணால் வந்து கேட்காதீங்க, நீங்கள் அடுத்ததாக என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பார்த்துருங்க. ஸோ பேசிக்காக வந்து ஆர்டிகல்ஷிப் பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் கம்பெனிஸில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து ஒரு சில கம்பெனிஸில் ஒர்க் லோட் கம்மியாக இருக்கலாம், ஒரு சில கம்பெனிஸில் ஒர்க் லோட் வந்து அதிகமாக வந்துருக்கலாம். ஆனால் ஒரு நல்ல விஷயம் வந்து இருக்குங்க, நீங்கள் ஒர்க் லோட் வந்து எனக்கு ஏன் அதிகமாக இருந்தால் நான் வந்து நிறைய கற்றுக்கணும், அதுக்குள்ளே என்ன நடக்குன்னு நான் கற்றுக்க போகிறேன் அப்படின்னு நான் ரொம்ப கற்றுக்க ட்ரை பண்ணிட்டே இருப்பேன், ஓகேவா? அதான் கொஞ்சம் ஒர்க் லோட் அதிகமாக வந்து இருந்துச்சு. ஆனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை நீங்கள் ஒழுங்காக வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒர்க் லோட் ரொம்பலாம் வந்து இருக்காது. நீங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து ஒர்க்கை முடிச்சுட்டு நீங்கள் படிக்க கூட செய்யலாம், ஓகேவா? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மட்டும் பார்த்தால்,
ஆனால் நான் வந்து எனக்கு கொடுக்குற வேலையும் பார்ப்பேன், அதில் அது அந்த வேலை வந்து எப்படி வருது, அந்த ஒர்க் ஃப்ளோ வந்து எப்படி வந்து இருக்குது. ஐ வில் கோ அண்ட் ஸ்பீக் வித் ஆப்ரேஷனல் டீம்ஸு. ஸோ அவங்க கூடலாம் வந்து பேசுகிறப்போ, ஆப்ரேஷன்ஸ்னால் பேசிக்கலி இன்ஜினியர்ஸ், ஓகேவா? ஸோ அவங்க கூடலாம் போய் பேசுகிறப்போ வீ கேன் லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ். அந்த மாதிரி தான் நான் வந்து இருப்பேன். ஆனால் தான் கொஞ்சம் ஒர்க் அவுட் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட்னா கொடுக்குற வேலை மட்டும் நம்ம ஒழுங்காக பார்த்தோம்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் வந்து கம்மியாக தான் இருக்கும், ஓகேவா? ஸோ அதனால் படிக்கணுங்க டைம் வந்து கிடைக்கும். ஸோ இதான் நான் பேசிக்காக சொல்ல வந்த வேண்டிய விஷயம், கவர்மெண்ட் ஆர்டிகல்ஸ் பற்றி அட்வான்டேஜஸ் அண்டு எப்படி ஆர்டிகல்ஷிப் ஜாயின் பண்ணுறது. மறுபடியும் சொல்கிறேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அந்த ரெண்டு வீடியோவை போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேவா? இந்த வீடியோவோட அந்த வீடியோ தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் கிளம்பலான் இருக்கேன். லவ் யூ ஆல், தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பீஸ் அவுட்.